இணைந்திருக்கின்றோம். வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினூடாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்து விட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது போலவே இந்த நண்பர்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு என்பது வந்து இருக்காது. இப்படி இருக்கணும், என்னுடைய நண்பன் வந்து இந்த மாதிரி இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் வந்து பழகுவாங்க, பிறகு வந்து நல்ல நண்பர்களாக இருப்பாங்க, நிறைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறைய நண்பர்கள்லேருந்து ஒரு சிறந்த நண்பனை தெரிவு செய்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விடயம். இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து அதாவது அம்மா அப்பாவை வந்து தெரிவு செய்யறதுக்கு வாய்ப்பு வழங்கல அப்படின்னா கூட ஒரு நல்ல நண்பனை தெரிவு செய்யறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து வழங்கி இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது இப்ப எங்களுடைய நண்பன், அதாவது எனக்கு ஒரு நண்பனோ நண்பியோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து எவ்வகையான கஷ்டங்களை அனுபவிச்சாலும் கூட என்னோட முன்னாடி வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து அனுபவிக்க கூடாது. அதாவது தனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா கூட தன்னுடைய நண்பனுக்கு வந்து கொடுத்து நண்பிக்கு வந்து கொடுத்து உதவுறத இந்த நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பொதுவாக அதிகமாக பார்த்துருப்பீங்க இந்த பாடசாலை காலங்களில் வந்து எல்லாம் வந்து கூடியிருப்பாங்க, ஆனால் இந்த பாடங்கள் கொடுக்கின்ற போது வந்து தன்னுடைய நண்பன் செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த வகுப்பில் வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. அதாவது எலும்பி நின்று தான் வந்து இந்த பாடம் செய்திருக்க, அதாவது சிறு வயதுல இருந்தே அதனுடைய புரிந்துணர்வு வந்து எப்படியான ஒரு அடிப்படையில் வந்து வளர்ந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி இந்த நண்பர்கள், அதாவது இந்த நட்புல தான் வந்து நாங்கள் அதை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பா. அடுத்தது வந்து இந்த உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். என்னென்னு சொன்னால் ஒரு நண்பனுக்கு வந்து ஆபத்து வந்துடுதுன்னு சொன்னால் மற்ற நண்பன் என்ன செய்வான், அவனுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக நினைத்து அதற்கான வந்து தீர்வை கண்டு கொள்வான். சில பொய்யான நட்புகள் இருந்தால் பொய் அவங்க வந்து பொய்யா பழகிறவங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை தன்னுடைய நண்பனுக்கு வந்து சொன்னால் அவன் விட்டுட்டு போயிடுவான். உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம் என்று சொல்லி இதற்காகத்தான் சொல்லுவான். அடுத்தது வந்து இந்த நட்புல வந்து நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு நண்பன் வந்து அதாவது வசதி இல்லாமல் அவனுக்கு வந்து காசு தேவை அப்படின்னு சொல்ல பண தேவை இருக்கலாம், அல்லது வேறு தேவைகள் இருக்கலாம், ஆடைகள் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து மற்ற நண்பன் என்ன செய்வான் சொன்னால் தன்னிடம் இருக்கின்ற ஆடைகளை அவன் கொடுப்பான், தன்னிடம் இருக்கின்ற பணங்களை கொடுப்பான். தனக்கு தன்னுடைய நண்பனுக்கு தேவையான அத்தனைகளையும் வந்து அவன் பூர்த்தி செய்கின்ற ஒரு நண்பனாகத்தான் இருப்பான். அது வந்து உண்மையான நட்பாக இருக்கின்றது. எனவே நட்பின் முக்கியத்துவம் வந்து எல்லோருமே அறிய வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் வந்து நாங்கள் அவசர அவசரமாக வாழ்கின்றோம், அவசர அவசரமாக வந்து வேலைகளை செய்கிறோம், அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது வந்து குறைவாக காணப்படுகிறது. எனவே உங்களுடைய நட்புகளை வந்து நீங்கள் சிறப்பாக பேண வேண்டும். அதாவது நட்பு என்பது வந்து ஒவ்வொரு இடத்திலையும் இருக்க வேண்டும். உண்மையாக மற்றவர்களோடு நீங்கள் பழக வேண்டும். உண்மையான நட்பை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து இணைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியோடு இணைத்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். உளநலம் சார்ந்த பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகள் பற்றிய சில வடிவங்களை பற்றி நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நாங்கள் முதலிலே முதலிலே சொந்த குறிக்கோள்களை முன்வைத்து செயற்படுபவர்களை பற்றியும், உறவுகளை புரந்துள்ளவர்களை பற்றியும், அடுத்த ஒரு பகுதியாக உறவுகளை மையப்படுத்தி சொந்த குறிக்கோள்களை புறந்தள்ளவர்களை பற்றியும், சொந்த குறிக்கோள்களையும் உறவுகளையும் புறந்தள்ளி விலகல் நடத்தையிலே ஈடுபடுகின்ற ஒரு ஆளுமை பகுதியினரை பற்றியும் பார்த்தோம். இந்த அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது சொந்த குறிக்கோள்களையும் உறவுகளையும் ஒரு சரிசமமான அளவிலே பேணி செல்லுகின்ற ஒரு ஆளுமை பகுதியினரை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். சிலர் இப்படியான முரண்பாட்டு வடிவங்களை வைத்திருப்பார்கள். இப்போ இவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த இரண்டு தோணியிலே கால் வைத்தவர்களைப் போல சிலவளை கருதத்தக்கவர்களாக இருப்பார்கள் போல தோன்றுகிறது. ஏனென்றால் இவர்கள் குறிக்கோள்களிலும் சிறிதளவே எட்டுவார்கள், உறவிலும் சிறிதளவே எட்டுவார்கள். இந்த வெற்றி தோல்வி என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இவர்கள் சிறிய தோல்வியும் சிறிய வெற்றியையும் அடைபவர்களாகத்தான் காணப்படுவார்கள். ஏனென்றால் இரண்டிலும் இவர்களுடைய கவனம் இருக்கும். அப்போ இருக்கின்ற பொழுது இவர்கள் அப்போ இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இரண்டுக்குள்ளும் இவர்கள் இடர்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு ஒரு உள்ளக முரண்பாடு இவர்களுக்குள்ளே ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ குறிக்கோள்களையும் அடைய வேண்டும், உறவுகளையும் பேண வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு முரண்பட்ட நிலைமை இங்கே ஏற்படுகின்றது. இப்போ சரியான ஒரு முரண்பாட்டு
பாகுபாட்டை தீர்க்கின்ற ஒரு சரியான அணுகுமுறை இங்கே இல்லை என்றால் இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக மாற்றம் பெற்று விடுகிறது. இப்போ சொந்த குறிக்கோள்களிலே ஈடுபடுகின்ற ஒருவர், இப்போ பல பேருடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு நிலைமைதான் இப்பொழுது இருப்பது என்ற ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் முன்னர் ஒப்பிட்ட அந்த வழிமுறைகளோடு பார்க்கின்ற பொழுது இது ஓரளவு சரியானதாக இருந்தாலும் காலப்போக்கிலே இதுவும் ஒரு சிக்கலானதாக, ஒரு திருப்தி தர முடியாத ஒன்றாக மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான ஒரு ஆளுமை தன்மையிலே இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது, சரிசமம் என்ற ஒரு நிலையிலே இருந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது, சில வேளைகளிலே ஒரு நான் முதல் சொன்னது போல ஒரு உள்ளக முரண்பாட்டுக்குள்ளே அகப்பட்டு போய்விடுகிறார்கள். அப்ப எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், அதற்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது இவர்கள் பல உணர்வு சிக்கல்களை தங்களுக்குள்ளே போட்டு வைத்துக் கொண்டு அதை வெளிப்படுத்தி அதனாலே தங்களுடைய உறவை பாதிப்பவர்களாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. எனவே அப்ப இந்த ஒரு தன்மை என்பது மிகவும் ஒரு அழகானதாக அல்லது மிகவும் வேண்டத்தக்கதாக போல எங்களுக்கு தெரிந்தாலும் இதிலும் கூட நாங்கள் அவதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறது. அப்போ வாழ்க்கையிலே பலர் இப்படித்தான் இப்போ இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வந்தேன். எப்படி என்றால், எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், பலர் குடும்பத்தையும் பார்க்கிறார்கள், வேலையையும் பார்க்கிறார்கள். அங்கேயும் 100% காட்ட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள், குடும்பத்திலும் 100% நாங்கள் செயற்பட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். இதனாலே அவரை தனிப்பட நீங்கள் சந்தித்து பார்த்தால் அதனாலே ஒரு அழுத்தத்துக்குள், ஒரு நெருக்கீட்டுக்கு உள்ளாகி அவர் தன்னுடைய செயற்பாட்டு வலிவினை படிப்படியாக குறைத்து கொண்டு போகின்ற ஒரு போக்கு இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுக்கான ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் இல்லாட்டிக்கு, அல்லது அதுக்கான ஒரு தெளிவான ஒழுங்குபடுத்தல் இல்லை என்று சொன்னால் இவர்கள் ஒரு மனச்சோர்வுக்குள் உள்ளாகி அதற்குள்ளே விழுந்து அந்த மனச்சோர்வுக்குள்ளே போய் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் நகர்த்தி செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பை கூட இது வழங்கி விடுகிறது. எனவே இந்த படிமுறை பார்ப்பதற்கு சரியாக இருந்தாலும் இதை அணுகுகின்ற பொழுது ஒரு சில அடிப்படைகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த அடிப்படைகளையும் சேர்த்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் ஐந்தாவது நெருக்கீட்டு அல்லது ஐந்தாவது முரண்பாட்டை தீர்க்கின்ற வடிவமாகிய ஒரு வடிவத்துக்குள்ளே நாங்கள் செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். எனவே நீங்கள் இந்த வகையானவர்களாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.